என்ன எலெக்ஷன்னா காசு கொடுப்பாங்க, ஒரு நாள் லீவ் விடுவாங்க, அதுக்கப்புறம் அரசியல் ரோட்ல வந்து பேசுவாங்க, இவ்வளவுதான் தெரியுமா எலெக்ஷன் பத்தி? சரி சொல்றேன் தெளிவா கேளு. இந்தியாவில் மொத்தம் மூணு விதமான எலெக்ஷன் நடக்கும். ஒன்று கவுன்சில் எலெக்ஷன். அதெல்லாமா நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில்? வேற கதை உது, அதை பற்றி பேசுவோம். ரெண்டாவது எம்எல்ஏ எலெக்ஷன், அதெல்லாம் நம்ம சிஎம் செலக்ட் பண்ணுவோம். மூணாவது பிஎம் செலக்ட் பண்ணக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன், அதான் April 18 தமிழ்நாடு நடக்க போகுது. இது நம்மளுக்கு எத்தனை எலெக்ஷன் வந்து தெரியுமா உனக்கு? ஏன்னா நிறைய தெரிஞ்சிச்சு. 17th எலெக்ஷன் அதாவது தெரியுமா? தெரியாது. முதல்ல உனக்கு ஓட்டுனு என்னன்னு தெரியுமா? ஓட்னா வாய்ஸ் ஆஃப் டாக்ஸ் பேர் எவ்ரிவேர், அதாவது வரி கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் முந்தைய காலத்தில் ஓட்டுரிமை இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எல்லா குடிமக்களுக்கும் இந்திய சட்டப்படி எல்லாருக்குமே ஓட்டு கொடுங்க, எல்லா சாமானியனும் ஓட்டு போடலாம். உனக்கு எந்த நாட்டு எலெக்ஷனுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னு தெரியுமா? ஆப்வியஸாக அமெரிக்காவை தானே இருக்கும். வாடா இந்தியாவில் தான் செலவு பண்ணுறாங்க. எவ்வளோ? 50,000 கோடி. ஐயோ 50,000 கோடின்னா பாகுபலி வேறு 100 படம் எடுக்கலாம். அதை விடு, ஒரு எம்பிக்கு நீ எவ்வளோ சம்பளம் கொடுக்குற தெரியுமா? நம்ம 1 மாதத்துக்கு 3 லட்சம் ரூபா கொடுக்கணும். ஒரு மாத சம்பளம் 3 லட்சம்னா 5 வருஷத்துக்கு நம்ம 1,000 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறோம் எம்பி. ஆனால் அவங்க என்ன பண்ண போகிறாங்க, நம்ம யாரை செலக்ட் பண்ணுறோம்னு எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுன்னு ஓட்டும் போடாமல் வீட்டில் இருக்குது தப்பு. சரி இதெல்லாம் விடு, நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் போய் ஓட்டு போடணுன்றதுக்காக தான் கவர்மெண்ட்டும் எலெக்ஷன் கமிஷனும் ஒரு 2 கிலோமீட்டர் நோட்டில் போலிங் கொடுத்து வச்சிருக்காங்க, ஈஸியாக ஆக்சஸபிளாக ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு. இதை விட பெரிய விஷயம், ஒரு காட்டில் இருக்க ஒருத்தனுக்காக ஒரு போலிங் கொடுத்து வச்சிருக்காங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணாமல் ஓட்டும் போடாமல் சும்மா உட்காந்து கவர்மெண்ட்டை கொடுத்த சொல்லி தப்புறா. நம்ம கவர்மெண்ட் இவ்வளோவா பண்ணுது, அப்போ கண்டிப்பாக இந்த தடவை போய் ஓட்டு போட்டே ஆனமேடா. போடும் வச்சு. சரி அதெல்லாம் ஓகே. எடுத்த உடனே இந்த போப்பாண்டவர்னு ஏதோ ஒன்று சொன்னே, என்னது அது? ஒன்று தெரியும் நீ. பரவாயில்ல நீ சொல்ல. தெரியுமா தெரியாது? நீ சொல்லு மச்சி. ஆக்சுவலாக சவுத் சூடான் நாட்டில் வந்து ஒரு இன்டர்னலாக நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அதை பீஸ்ஃபுல்லாக முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் வந்து போப்பாண்டவர் சூடான் நாட்டு அதிபர் காலில் வந்து முத்தமிட்டு பீஸ்ஃபுல்லாக அது முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். ஸோ இதுதான் அதாவது நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, அரசியலில் கரை இல்லாமல் இருக்கணும்னா நம்ம விரலில் கரைப்பட்டு தான். ஏன்னா கரை நல்லது.